உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஓகே சார், ஓகே ஓகே, இப்பவே நாங்க அங்க போய் தரோவா செக் பண்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஓ ஓகே, இங்க வீட்டுக்கு வர போறீங்களா? வாங்க வாங்க. சரிங்க சார். நகை இருக்கிற இடத்தை பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, வாங்க போலாம். என்ன வெற்றி, அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க? ஓஹோ, திருட்டு போன நகையெல்லாம் திரும்ப கிடைக்க போதுன்னு சந்தோஷமா? ஆமா மேடம். சரி வாங்க இன்ஸ்பெக்டர், கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம், வாங்க சார். யோ ஆபீசர், எங்க நகையெல்லாம் உன்னை நம்பி கொடுத்தா இப்படி திட்டு கொடுத்துட்டியா? இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நகையெல்லாம் கிடைச்சிரும். இப்ப அதுக்காக தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். போலாம் மேடம், போங்க. வாங்க வாங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எல்லாம் திருப்பி கிடைச்சிடும். போறோம் போறோம், தெரியல. ஓகே மேடம். வாமா சந்தியா, வா உட்காரு. சாரி, இப்ப நான் டியூட்டியில வந்திருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க சார். சார் வாங்க, கூட்டிட்டு வாங்க. என்னங்க, என்னாச்சுங்க? என்ன போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணனும். ஏங்க என்னங்க ஆச்சு? என்னாச்சுங்க? சாரி, உங்க வீட்ல சோதனை போடணும். எதுக்குமா? சொசைட்டி ஆபீஸ்ல அடகு வச்சிருந்த ஊர்க்காரங்களோட நகை மொத்தமும் காணாம போயிடுச்சு. அதுக்காக தான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். என்ன நீ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சொசைட்டி ஆபீஸ்ல நகையை காணனா அங்கதானே போய் தேடணும். அதை விட்டுட்டு இங்க வீட்டுல வந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்க? அந்த நகை திருட்டுல உங்க மாப்பிள்ளைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் இந்த வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். என்னது, ஏன் புருஷன் மேல சந்தேகப்படுறீங்களா? ஏங்க என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல வள்ளி, நான் எதுவுமே பண்ணல. ஏ சந்தியா, நீ உன் மனசுல என்னதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கமா? அதிகாரிய மரியாதை இல்லாம பேசினா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், பாத்துக்கங்க. என்ன மிரட்டுறீங்களா? என் மாப்பிள்ள ஒரு அப்பாவி, இது வரைக்கும் அவர் மத்தவங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கார, தவிர யார் சொத்துக்கும் ஆசைப்பட்டது இல்ல. அவர் மேல பழிய போடுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாரு. அம்மாடி, வெற்றிய பத்தி எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும், நீயே அவனை இப்படி சந்தேகப்படலாமா? அப்பா, இது வெறும் சந்தேகம்தான். அவரை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. திருட்டு போன நகைகளை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிதான் போலீஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டை சர்ச் பண்ணி பாப்பாங்க, இங்க எதுவும் கிடைக்கலன்னா போலீஸ் அவரை விட்டுருவாங்க. இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன ஒத்துழைப்பு கொடுக்க சொல்ற? ஒத்துழைப்பு? அத்த அமைதியா நிக்கிறியா? அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அதான மடியில கணா இருந்தாதானே வழியில பயப்படணும்.
சரிம்மா, நீங்க வீட்டை சோதனை பண்ணலாம். போங்க. கான்ஸ்டபிள் சார், சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். போடுங்க போடுங்க, சோதனை நல்லா போடுங்க. போய் ஏமாந்துட்டு வீசின கை விருங்கையோட தான் வெளியில வரப்போறீங்க. போடுங்க. சார், அந்த பேக் எடுங்க. எடுங்க சார். ஆ, பார்த்து பார்த்து. உள்ள நல்லா பாத்துட்டீங்களா? இங்க ஒண்ணு போலாம். நல்லா செக் பண்ணீங்களா? எதுவும் இல்ல. ஆமா சார், எதுவும் இல்ல. வாங்க வாங்க வாங்க, ஒண்ணும் கிடைக்கல. மாப்பிள்ள கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதை கிளம்பு. விட, தேவையில்லாம. சார், இந்த பேக் உள்ள நகை இருக்கு சார். எடுத்துருவாயா? ஓகே சார், இங்க வச்சு ஓபன் பண்ணு. ஐயோ,